என்ன மேட்ச் கடைசி ஓவரில் டேனியல் சாம்ஸ் வேற மாதிரி போட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. நீ டேபிள் டாப்பர் ஆறி வேற எவ்வளோ வேணா இரு, ஆனால் என்கிட்ட ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ் கிட்ட கொஞ்சம் தள்ளி ஆயிரு அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் கடைசி ஓவரில் வின் பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது புது அப்டேட்ஸ் கிரிக்கெட் வீடியோஸ் அப்படி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோலாம் மறக்காம நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடிச்சுட்டு ஓடலாமா பிச்சாங்க தூக்கி ஈஸியா ரன் அவுட் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு அடிக் பண்ணி அது ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட். அது சரி நம்ம தான் வேற லெவலில் ஃபினிஷர் இருக்காங்களே எத்தனை மேட்ச் கடைசி பாலில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதுவும் அடிக் பண்ணி வைஃப்லாம் வேற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. ஆனால் அதை விட ரன்வீர் சிங் மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்
வேற லெவலில் சப்போர்ட் பண்ணாரு. மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்பிக்கையோடு இருந்தார். கடைசி ரெண்டு ஓவரில் 20 ரன் அடிக்காமல் இருக்கும். பும்ரா போட வருவார். மும்பை ஃபேன்ஸ் எல்லாருமே பும்ரா தான் நம்பியிருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுவார். என்னென்னா ஒரு சிக்ஸ் கொடுத்துருவாரு, அப்படி ரன்ஸ் ரன்ஸ் அப்படி போயிடும். கடைசியில் ஒரு ஓவருக்கு 9 ரன் அடிக்காமல் இருக்கும். ஸ்ட்ரைக்கில் யார் நிற்கான்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரும் ராகுல் டேவிட்டையும் நிற்பாங்க. இவங்க 18-20 ரன்லாம் ஒரு ஓவரில் அடித்து முடிச்சு வின் பண்ணி கொடுத்துருக்காங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு. நிறைய மேட்ச் இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அங்கே தான் ஒருத்தர் கிளம்பி வந்தார், டேனியல் சாம்ஸ். யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க டேனியல் சாம்ஸ் இப்படி ஒரு ஃபைனல் ஓவரை போடுவார் இந்த ஐபிஎல்ல அப்படின்னு. ஃபஸ்ட் பால் போடுவார், ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க. ரெண்டாம் பால் போடுவார் டாட் பால் ஆயிரும். மூணாம் பால் ஒரு ரன் அடிச்சுட்டு ஓடும், ரெண்டாம் ரன் வரும்போது ரன் அவுட் ஆயிடுவார் ராகுல் தேவட்டியா. அடுத்த பால் ரஷீத் கான் சைக்கிள் வருவார், தூக்கி அடிப்பார், கேட்சமாக போகும். டேனியல் சாம்ஸ் ஆனால் விட்டுருவார், அது கொஞ்சம் கஷ்டமான கேட்ச் தான். அடுத்து ரெண்டு பாலுக்கு 6 ரன் அடிக்கமே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்த பால் போடுவார், சுற்றுவார், பேட்டில் படாது. அடுத்து ஒரு பாலுக்கு 6 ரன், எல்லாருமே அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மேட்ச் யாரா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு. அந்த பாலையும் நம்ம டேனியல் சாம்ஸ் சூப்பராக போட்டு ஒரு ஸ்லோயர் ஒன் வேறு லெவலில் போட்டிருப்பார். கடைசி ஓவரில் ஃபுல்லாமே ஸ்லோயர் ஒன்னை போட்டு கடைசி ஒரு பாலில் மேட்சை மும்பை இந்தியன்ஸுக்கு வின் பண்ணி கொடுத்துருவார் டேனியல் சாம்ஸ். வேற லெவலில் கவுடு, ரன்வீர் சிங்லாம் வேற மாதிரி கத்தி கூச்சிட்டு கிடந்தாரு. வேற மாதிரி ஒரு வின் மும்பை இந்தியன்ஸுக்கு. நீங்கள் சொல்லுங்கள் குஜராத் டைட்டன்ஸ் இந்த மேட்சை எங்கே எப்படி விட்டாங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன் அந்த ஹர்திக் பாண்டியா ரன் அவுட் தான் ரொம்ப க்ரூஷியலாக இருந்தது. நீங்கள் எது எங்கே மேட்சை விட்டாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. எந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடப்படுறது உங்கள் டாப்னெட்.